ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் ஊர் சமையல். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னோட ஹஸ்பண்ட் வந்து சுமதி போட போறாரு. எப்படி போறாருன்னு நம்ம பார்க்கலாம். டெய்லி பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து போட்டுட்டே இருக்காரு. சரி இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்ட்டு நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி தான் போறாருன்னு பார்ப்போம். என்ன சுமதிங்க? ஆரஞ்சு பனானா சுமதி. ஆமாம், எத்தனை ஆரஞ்சு போறீங்க? ஒரு மூணு ஆரஞ்சு போடுறேன். மூணு ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு. அதில் வந்து இந்த கமலா ஆரஞ்சு சீட்ஸ்லாம் இருக்காது இல்லையா? ஆமாம், அதனால் வேக வேகமாக முடிச்சு போட்டுக்கலாம். ஒரு மூணு கமலா ஆரஞ்சு போடுறாங்க. வேற ஆரஞ்சு ஏதாவது பண்ணலாமா இல்லை வேறு கமலா ஆரஞ்சு மட்டும்தான் பண்ணுமா? கமலா ஆரஞ்சு மட்டும் போடலாம், வேற கூட போடலாம். பட் இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இது போடுறேன். ஓகே, உங்களுக்கு எந்த ஆரஞ்சு பிடிக்குதோ அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து கமலா ஆரஞ்சு மூணு போடுறோம். ஒரு பனானா போடுறோம். இது ஒரு மாதிரி ஃபியூசனான ஸ்மூதி. மிக்சடாக இருக்குமா எல்லாமே? ஒரு மாதிரி கலப்படமான ஸ்மூதி, பேச்சுலர் ஸ்மூதி. அதனால நீ அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. பேச்சுலர் ஸ்மூதி. சரி பார்ப்போம் எப்படி தான் இருக்குது. குடிச்சு பார்த்தா தானே தெரியும். பனானா ஒன்று போட்டிருக்கேன். ஓகே, ஐஸ் கியூப் சார். ஐஸ் கியூப். ஐஸ் வேணாம் போட வேணாம். உங்களுக்கு ஐஸ் வேணானா போட வேணாமா? ஐஸ் போட்டா பிடிக்கும். அப்புறம் கிரீக் யோகர்ட். கிரீக் யோகர்ட் இந்த ப்ளூபெரி ஃப்ளேவர். இந்த யோகர்ட் போடலனா வேற ஏதாவது போடலாமா? யோகர்ட் போடலனா தயிர் போட்டு ப்ளைன் தயிர் போட்டுக்கலாம். நம்ம ஊர்ல ப்ளைன் தயிர்லாம் கூட கிடைக்கும். தயிரும் இல்லனா தயிரும் பால் போடுங்க. ஒரு ஸ்பூன் பீனட் பட்டர் போட்டுருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் போட்டுக்கலாமா? இந்த ஃப்ளேவர் பிடிச்சா போட்டுக்கலாம். ஆ, அப்படி தானே? ஃப்ளேவர் பிடிச்சா போட்டுக்கலாம், வேணாம்னா உங்கள் இஷ்டம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. ஹனி போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போல ஹனி இனிப்புக்காக. யாரும் சுகர்லாம் போட மாட்டீங்களா? சுகர் போடலாம், பட் சுகர் நான் போட மாட்டேன். சரி, சூப்பர். ஹனி டேஸ்ட்டு கொஞ்சம் இந்த ஸ்மூதிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வால்நட் போடுறேன். கொஞ்சம் வால்நட்ஸ் வந்து நம்ம பொதுவாக சும்மா சாப்பிட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸ்மூதியில் கலந்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும், சாப்பிடலாம். அடுத்து வந்து நாங்கள் வால்நட்ஸ் போட்டிருக்கோம் ஒரு கையளவுக்கு. அதுக்கப்புறம் மை ஃபேவரட் பாதாம். பாதாம் ஊற வச்சு போறீங்களா? ஆமாம், நைட்டே ஊற வச்சுருவேன். போதும் ஊற வச்சு. எத்தனை பாதாம் போட்டு? ஒரு 5 பாதாம் போட்டுக்கலாம். ஒரு 5 பாதாம் போட்டிருக்காங்க. ஓ, இதில் போட்டு போட்டுட்டே இருக்கீங்க. தண்ணியாக ஆட் பண்ண வேண்டியதா? ஆமாம், இது ஒரு நல்லா இருக்கும் இந்த ஸ்மூதி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மூதி. என்னென்ன போட்டிருக்கீங்க? ஆரஞ்சு போட்டிருக்கேன், அப்புறம் பனானா போட்டிருக்கேன், தயிர் போட்டிருக்கேன், அப்புறம் தேன், பீனட் பட்டர், ஃபேவரட் நட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி ஓட போறீங்க? தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம பிளெண்டரில் இப்போ நல்லா அரைக்க போகிறோம். நல்லா அரைச்சிட்டோம்னா நம்முடைய டேஸ்டியான யம்மியான ஸ்மூதி இஸ் ரெடி. குடிச்சு பார்த்தா சொல்லணும். இதில் என்ன, இதில் போட்டிருக்குது எல்லாமே ரொம்ப சத்தானது. இப்போ ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஆரஞ்சு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஸோ பனானால நமக்கு தேவையான எனர்ஜிலாம் இருக்கு, எனர்ஜி கிடைக்கும் பனானா சாப்பிட்டோம்னா. மற்ற நட்ஸ் எல்லாம் வந்து டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்மூதி சாப்பிட்டோன்னே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்.
கேட்டுக்கங்க, அவர் சொன்னதெல்லாம் நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, இது கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.